வெல்கம் டு லடூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம லட்டூஸ் கிச்சனில் பார்க்க போகிற டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ரெசிபி இன்ஸ்டன்ட் அண்ட் ஈஸி ரிபன் பக்கோடா. இப்போ தீபாவளி வேற வரப்போகுதுங்க, வித்தின் 10 to 20 minutes இதை ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 1 cup அரிசி மாவு, பச்சரிசி மாவு நம்ம ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் எடுக்கிற பச்சரிசி மாவு தாங்க இது, அதோட 1/2 cup கடலை மாவு, 1 tablespoon உருக்கடை வெண்ணெய், 1 teaspoon கருப்பு எள்ளு, 1 teaspoon மிளகாய்த்தூள், 1/2 teaspoon பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அந்த பச்சரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இடியாப்பம் கொழுக்கட்டையெல்லாம் செய்கிற மாவு தாங்க இது. இது கூடயே 1/2 cup கடலை மாவு சேர்த்துக்கலாங்க, 1 teaspoon கருப்பு எள்ளு, இது சுத்தமான எள்ளு தான், அதனால ஒன்றும் கழுவ வேண்டியது இல்லைங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம 1 teaspoon சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 teaspoon சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 teaspoon உப்பு இதுக்கு எடுத்துருக்குறேங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு நான் இப்போது 1 tablespoon உருக்கன வெண்ணெய் அது இதில் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா ஆறின வெண்ணெயாக இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பெசரி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி விட்டு நம்ம முறுக்கு பதத்துக்கு பெசைவு இல்லைங்களோ அந்த மாதிரி பெசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டான ஒரு டோவாக அப்படி அழுத்தனா கை உள்ளே அழிச்சு விழுகணுங்க. இப்போ எனக்கு 1 cupல 1/2 cup தண்ணி தான் நான் சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம மாவு. இப்போ பக்கோடா பண்ணுறதுக்கு, ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு இந்த அச்சு தான் நம்ம எடுத்துக்கணும். லைன் மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம அச்சு குழல்ல சுற்றி எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க. அப்புறம் இந்த மாவை உள்ள போட்டுக்கலாங்க. இப்போ பக்கோடா செய்யறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ண வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பக்கோடாவை அதில் அழுத்தி விட்டுக்கலாங்க. போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க, எல்லாம் உடஞ்சி போயிடும். அந்த சலசலப்பு லைட்டாக நின்ன பிறகு அப்புறம் திருப்பிக்கலாங்க. பக்கோடாவை டைரக்டாக நம்ம கடாயில் தான் பிழியணுங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பிழிஞ்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. அவ்வளோதான் நம்ம இன்ஸ்டன்ட் அண்ட் ஈஸி ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. வித்தின் 10 to 20 minutes நம்ம இதை ரெடி பண்ணிடலாங்க. நம்ம ரிப்பன் பக்கோடா தயாராயிடுச்சுங்க. இப்போ தீபாவளி வரதுனால கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மாவரைச்சு செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நிறையா பலகாரங்கள் செய்யலாம். டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸும் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்குதுங்க. இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.